வணக்கம். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். அமைச்சர் ஏவா வேலு உறுதி. மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் திட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்று பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்தில் இருக்கின்றனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கட்டாயம் குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, நில எடுப்பு பணிகள் காரணமாக நெடுஞ்சாலைகள் அமைக்கும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டு இருக்கிறது. நில எடுப்பு பணியை விரிவுபடுத்துவதற்காக 5 மாவட்ட வருவாய் அலுவலர்களை நியமனம் செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவின்படி நெடுஞ்சாலை உள்ளிட்ட சாலையோரங்களில் மரங்கள் நடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன என்று தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக மதுரை, திருச்சி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் பாலங்கள் கட்டப்படவில்லை. மதுரையில் புதிதாக 3 புதிய பாலங்கள் கட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். பழனி கொடைக்கானல் சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் கொடைக்கானல் 3 இடையே சாலை அமைக்கவும் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று தெரிவித்தார். அப்போது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தரப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி, அந்த திட்டம் எப்போது அமலுக்கு வரும் என்பதைத்தான் மக்கள் அதிக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அது எப்போது அமலுக்கு வரும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ஏவா வேலு, 5 ஆண்டு காலம் ஆட்சி புரிய எங்களை தேர்ந்தெடுத்து மக்கள் வாக்களித்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாததையும் நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். அப்படி இருக்கும்போது கட்டாயம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் வழங்கப்படும். இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார்.